ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ரெய்னாஸ். ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துருக்கோம் வியூவர்ஸ். நியூ டு ஃப்ளோ மேடம், சூப்பர். ஸ்டெப் பிரேக் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக அப்போ ஆறு நடிச்சு அப்படியே தாட் போடுங்க, தாட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான் மேடம், சூப்பர். ஸோ அந்த ஃப்ளோவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணி எப்படி வண்டியை ஓட்டுறதுங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். மேடமுக்கு வந்து இப்போ ஒரு டென்ஷன் பயம் எதுவுமே கிடையாது. எப்படி வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸியாகவே வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நிறைய பேர் வந்து ரோடு கிராஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த பயமே கிடையாது. ஜஸ்ட்டு வரும்போது வரட்டும், நியூட்ரல் பண்ணிக்கலாம், வண்டி ஜஸ்ட்டு லைட்டாக ஸ்லோ டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்கன்ட்டு. வியூவர்ஸ், ஒரே ஒரு விஷயம் தான், சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் இது நிறைய பேருக்கு வந்து 20,000 ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து எல்லா லொக்கேஷன்லேருந்து வந்து எங்ககிட்ட ஜாயின் பண்ணி கற்றுட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும். டூ வீலர்ஸ் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் சேஃபான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சீட் பெல்ட்டு ரொம்ப முக்கியங்க. சீட் பெல்ட்டு வந்து போட்டு தான் ட்ரைவ் பண்ணோம். சீட் பெல்ட்டு போட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணல அப்படின்னா நம்மளோட காரில் உள்ள ஏர் பலூன்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆல் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நமக்கும் சேஃப்டி கிடையாது. சீட் பெல்ட்டு போட்டு ஓட்டுங்க. டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ரெண்டாவது, ஹெல்மெட் போடுவீங்க, அந்த லாக் போடாமல் மறந்துடுவீங்க சில பேர், அது ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் போட்டு வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த குவாரண்டைன் டைமில் வந்து மாஸ்க் போட்டு வண்டி ஓட்டுறது. ரெண்டாவது, வெளில ஒரு மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டு வந்து நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்து இந்த கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறது வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபெட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பெண்டில் திரும்பும் போது மேடம், அப்படியே பெண்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வரும். ஏன்னா நம்ம சைடில் சேர்ந்த மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டும்போது இன்னும் அழகாக வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்துடும். ஸோ அந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவ், மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வியூவர்ஸ், சென்னை கார் ட்ரைனர்ஸ் ஒரு சேனல், ஏ டு இசட் வேர்ல்டு நம்பர் 1 அப்படிங்கிறது நம்ம செகண்ட் சேனல். இது ரெண்டு மட்டும் தான் நம்ம சேனல், மற்றது எதுவுமே நம்ம சேனல் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல் வந்து சார் உங்களோட அவங்க பிரதரா அவங்க சிஸ்டராங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. தயவுசெய்து மற்ற எந்த சேனலுமே நம்மளது கிடையாது, ஃபேக்காக எதையும் நம்பாதீங்க. நம்ம சேனல் ஜஸ்ட்டு ரெண்டு சேனல் மட்டும்தான் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். எந்த சேனல் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ரெண்டாவது, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக வந்து எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு. ஸோ அதாவது வந்து ஒரு ஃப்ளோவில் ஓட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதே டைமில் வண்டியை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா நிறைய பேருக்கு வண்டியை நல்லா ஓட்ட தெரியும் பட் கண்ட்ரோல் வராது. அது ரெண்டும் சேர்ந்து பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டு தான் இப்போ மேடமுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஃபோர்த்து போட்டு போங்க மேடம், நியூட்ரு பண்ணிக்கலாம் ஜம்முன்னு, நோ ப்ராப்ளம். நியூட்ரு ஃப்ளோ இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம். ஏன்னா ஃபோர்த்து போடும்போது பாருங்கள் இன்னும் வண்டி ஃப்ரீயாக போகுது பாருங்கள், ரிலாக்ஸாக அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்கள். தைரியமாக ஓட்டுங்க, அவ்வளோதான், சூப்பர். உங்களுக்கு ஸ்லோ பண்ணணும் தோணுச்சா நியூட்ரு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், பெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு, சூப்பர் மேடம், வெரி குட் மேடம். எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வியூவர்ஸ். அதாவது வந்து நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரே விஷயந்தான், எங்கள் கிட்டே ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. பட் ஆனால் வந்து காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, எப்போவுமே தெரியும் காசுக்கு ஏற்ற பணியாக இருந்தால் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மூமெண்ட்டு தான், நிறைய பேர் வெளில போயிட்டு ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் கிட்டே வந்து ஜாயின் பண்ணிலாம் கற்றுட்ருக்காங்க. அதுக்கு பெட்டர் தென் நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு நல்ல குருவை மீட் பண்ணோமா, உங்ககிட்ட ஜாயின் பண்ணோமா, கற்றுக்கிட்டோமா, அதோட வந்து அந்த ஸ்லாப்டரை வந்து முடித்தோமா, என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தோமா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருங்க. அதை தவிர வந்து சில பேர் வந்து இந்த வதந்தியாக வந்து கமெண்ட்லாம் போடுவாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்மளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எப்போவுமே நான் சொல்ல அந்த டைலாக் தான், ஸோ நம்மளை வந்து பிடிக்காதவங்க வந்து நம்மளை நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய மைண்ட் தாட்டு. அப்படியே ஸ்லோவாக போங்க மேடம். இந்த மாதிரி ஜென்ஷனில் வந்து அப்படியே லெஃப்டில் நேராக போகணும், அப்படியே ஸ்லோவாக வண்டியை கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருங்க. எஸ், அவ்வளோதான், ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கலாம் மேடம்.
இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் வியூவர்ஸ். ரெண்டாவது வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஒரு டோட்டல் ஃபேமிலியாக வந்து அவங்க வெளில கூப்பிட்டு போகும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃபாக கூப்பிட்டு போகணும். ரெண்டாவது வந்து அவங்க குழந்தைங்களை வெளில கூப்பிட்டு போகிறதுக்கு, ஸ்கூலில் கூப்பிட்டு போயிட்டு வர்றது, மார்க்கெட்டு கூப்பிட்டு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து இந்த சேஃப்டி விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். அப்படியே போயிட்டே இருங்க மேடம், வழி கொடுக்காதீங்க, இடம் இல்லை இங்கே. அந்த இந்த இடம்லாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்டில் ஸ்லோவாக வாங்க, அப்புறம் அவர் போய்கிட்டோம். ஓகே, கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கோங்க, லைட்டாக. ஆ ஓகே ரைட், இப்போ அவர் பைக் வர, லைட்டாக லெஃப்ட்டு வாங்க, ரொம்ப வராதிங்க, போதும், அவ்வளோதான், அவ்வளோதான் மேடம், சூப்பர், அப்படியே போங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு அந்த வண்டிக்கு வந்து எப்போ இடம் கொடுக்கணுங்கிறது நீங்கள் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. இப்போ ஃப்ளைஓவர் கீழே போகணும் நம்ம. ஜஸ்ட் வந்து இந்த கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங், மூமெண்ட் ஆஃப் கண்ட்ரோல், எப்படி டிரைவ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கி டிரைவ் பண்ணோம்னா ஈஸியாக ஓட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து லெஃப்ட் மேடம், அப்படியே கீழே பிச்சு கீழே போங்க, அவ்வளோதான், அப்படியே போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். இந்த ஃப்ளைஓவர் கீழே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் மேடம். அது ஒரு வேண்டி போகுது பார்த்தீங்களா, குட்டியானே, அதே தான், அதை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பர். ஆப்போசிட்லேருந்து யாராவது வராங்க அப்படிங்கும் போது நம்ம பதட்டப்படுறதோ டென்ஷன் பண்ணுறதோ தேவையே இல்லை மேடம். ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் போயிட்டே இருங்க, லைட்டாக ஆர்ன் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், போயிட்டே இருங்க, மெதுவாக போயிட்டே இருங்க, லைட்டாக லெஃப்ட் வாங்க, லைட்டாக, அவ்வளோதான் மேடம், சூப்பர், போயிட்டே இருங்க, லைட்டாக ரைட்டு போயிட்டே இருங்க, முன்னாடி, வெரி குட். கிளச் கண்ட்ரோல், கிளச் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் நல்லா கொடுங்க, ஏன்னா நீங்கள் கிளச்சை விட ஆரம்பிக்கும் போது ஸ்பீட் லெவல் கம்மியாகுது, அதனால் கிளச்சை லைட்டாக கண்ட்ரோல் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுக்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆகும். ஸோ அப்போ வந்து என்னாகும், வண்டியோட அந்த வைப்ரேஷன் வராது, ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டு. இன்றைக்கி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி மேடம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து நாங்கள் எஃபெக்டிவாக வந்து சொல்லி கொடுக்குறோன்ட்டு. ஃபஸ்ட் நாள் வந்து ஜஸ்ட்டு ஒரு டெஸ்டிங்கோசரம் வந்திருந்தேன், செகண்ட் கியர் போட்டுக்கோங்க, அப்படியே கட் பண்ணி போங்க மேடம். எஸ் அந்த டெஸ்டிங் மூமெண்ட்லேயே வந்து மேடம் தெரிஞ்சிருப்பாங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ரெண்டாவது வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக வந்து ஜாயின் பண்ணாங்க, இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. அழகான ஒரு மூமெண்ட்டு, எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். எப்படி மேடம் இருக்கு ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணி ஓட்டுறதை பற்றி? சூப்பர் மேடம், ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்துருக்கு இல்லையா உங்களுக்கு, இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் நல்லாயிருக்கு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த ஒரு கையில் பிடிச்சி ஓட்டுறது, ரெண்டாவது ஒரு பயம் இல்லாமல் திருப்புறது, கரெக்ட் மேடம். ரெண்டாவது வந்து நீங்கள் கீர் மாற்றிக்கோங்க. ரெண்டாவது நீங்கள் சிட்டி லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஹேண்ட் ஓட்டுறது தான் பெஸ்ட்டு, ஏன்னா உங்களுக்கு உடனே உடனே லெஃப்ட் ரைட் திரும்ப வேண்டி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும், கீர் மாற்ற வேண்டி இருக்கும், நியூட்ரல் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இந்த அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு இந்த சப்போர்ட் தான் உங்களுக்கு ஈஸி. இப்போ நீங்கள் ஹைவேஸ் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஸ்டைல் ஆஃப் டிரைவிங், அது வந்து உங்களுக்கு நான் தனியாக வந்து சொல்லிக் கொடுப்பேன் அது எப்படியே நம்ம ஓட்டணும் அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க நீங்கள் என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராகவே ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ வியூவர்ஸ், ஃபஸ்ட் நாளே மேடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ கொடுத்தா ஆக்சுவலாக அவங்க ஊருக்கு தனியாக போயிடுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்காங்க ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு உற்சாகமாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து ஒரு சிஸ்டம், மெயினாக வந்து ஒரு சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி வந்து ஃபாலோ பண்ணோம். ரெண்டாவது பாருங்கள், நாங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக வந்து அதுவுமே ஒரு பெரிய டேலண்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா சொல்லிக் கொடுக்குறத உடனே அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு வெறித்தனம் இருந்தால் தான் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்லோ மேடம், அப்படியே நின்றுக்கோங்க, அங்கே நியூட்ரல் பண்ணிக்கோங்க. இவர் வண்டி போனதுக்கப்புறம் லெஃப்ட் அங்கே நேரம் அப்படி போனோம், வெயிட் பண்ணுங்கள், அப்படியே வெயிட் பண்ணிக்குவோம். ஆ அப்படியே மெதுவாக மூவ் பண்ணிட்டே இருங்க, அப்படியே அங்கே போனோம், ஸ்லோவாக போயிட்டே இருங்க, அப்படியே மெதுவாக போயிட்டே இருங்க, கிளச் மெதுவாக, குட், ஸ்லோவாக அந்த வண்டி போது பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதான் மேடம், சூப்பர். இப்போ ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி மேடம் இருக்குது? சூப்பர் மேடம், கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக, கிளச்சமே இதுவா? ஆ ஓகே மேம், சூப்பர். ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட்டில் என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் கீரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அந்த பயங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் கூட கிடையாது, நல்லாவே வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. கீர் 4 போட்டுங்க மேடம், போட்டுக்கோங்க, அடுத்தடுத்து கீர் போட்டுக்கிட்டே இருங்க நீங்கள், அவ்வளோதான், சூப்பர். எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு வியூவர்ஸ், எங்ககிட்ட எந்த ஒரு கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு டவுட் இருந்தால் மேடம்கிட்ட கேட்டுக்கோங்க. மேடம் எங்ககிட்ட ஏதாவது கண்ட்ரோல்ஸ் இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாமா மேடம்? ஆக்சுவலி அவங்க காரில் ஓட்டல, நம்மளோட கார்லேயே ஓட்டுறதுனால நமக்கு ஒரு இது இருக்குது. அவங்க கார்னால் கிளச் அங்கே இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குன்றது ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் செட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம கார்லேயே நம்ம ஓட்டுறதுனால
நமக்கு ஒரு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. கண்டிப்பா மேடம். ஏன்னா நாங்க சொல்லி கொடுக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒரு கண்ட்ரோல் மட்டும் தான், டிரைவிங் கண்ட்ரோல் போட்டு தாடு போட்டீங்க. செகண்ட் ஓகே ஓகே. ஒரே ஒரு கண்ட்ரோலில் மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். எங்ககிட்ட ரெண்டு கண்ட்ரோல் எப்போவுமே கிடையாது. ஏன்னா ரெண்டு கண்ட்ரோலில் ஓட்ட சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக ஓட்டுறோட தைரியம் உங்களுக்கு வரவே வராது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளைண்ட்டுக்கிட்ட கார் இருந்தது அப்படின்னா அவங்க கார்லேயே சொல்லிக் கொடுக்குறோம். அவங்கக்கிட்ட கார் இல்லை, இனிமேல் தான் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருந்ததுன்னா எங்கள் காரில் அதே சேம் ஒரு சிங்கிள் கண்ட்ரோலில் இப்போ எப்படி மேடம் ஓட்டிகிட்ருக்காங்களோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த வீடியோ மேடமே பார்த்துருப்பாங்க. எவ்வளோ நாளாக மேடம் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க? ஒரு பெரிய சந்தோஷம் மேடம். ஏன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்கள் ஓட்டணும், நீங்கள் ஓட்டி அவர் பின்னாடி உட்காந்து நீங்கள் பாருங்கள் ஹாப்பியாக வந்துன்னுக்கிறாரு பின்னாடி உட்காந்துட்டு. ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் வியூவர்ஸ். ரெகுலராக நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம். லைட்டாக லெஃப்ட் மேடம், லைட்டாக லெஃப்ட், அவ்வளோதான். சூப்பர், வெரி குட் மேடம். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக போங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பை பை.